மாண்புமிகு உறுப்பினர் கே செல்வராஜ், மாண்புமிகு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் வசிக்கும் பழங்குடியினர்களின் வாழ்க்கை முறை, கலாச்சாரம், பண்பாடு, மொழி, பொருளாதாரம் மற்றும் கல்வி நிலை குறித்த ஆய்வுகள் செய்வதற்காக 1983-84 நிதியாண்டில் நீலகிரி மாவட்டம் மூ பாலாடா என்ற இடத்தில் பழங்குடியினர் ஆய்வு மையம் தொடங்கப்பட்டது. இவ்வாய்வு மையம் மேற்கொண்ட முடிவுகளை வலைதளத்தில் பதிவேற்றம் செய்யும் பணியை செய்து வருகிறது. 2022-23 ஆண்டு மானிய கோரிக்கையில் பழங்குடியினரின் இடப்பெயர்வினை தவிர்க்கவும், பழமை அழியா வண்ணம் காக்கவும், அவர்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்காகவும் ₹36 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கும் 6 பண்டைய பழங்குடியினர்களான தோடர், கோத்தர், குருபர், இருளர், பணியர் மற்றும் காட்நாயக்கன் ஆகியோர்களின் இன வரவியல் ஆய்வு செய்து தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் புத்தகமாக்கும் பணி நிறைவடைந்துள்ளது. மேலும் ₹12 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவற்றை ஒலி மற்றும் ஒலி ஆவணங்களாக பதிவு செய்யப்பட உள்ளது. 23-24 ஆண்டு மானிய கோரிக்கையில் ₹48 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வசிக்கும் பழங்குடிகளான இரவலர், காடர், முதுவன், மலசர், இருளர் மற்றும் மகாமலசர் ஆகிய பழங்குடியினர்களின் இன வரவியல் மற்றும் ஒலி ஒளி ஆவணப்படுத்தும் பணிகள் துரிதமாக செயல்படுத்தப்பட்டு விரைவில் இப்பணிகள் முடிக்கப்பட உள்ளது. இதுபோன்று பழங்குடியினர் தொடர்பான ஆய்வுகளை பழங்குடியினருடன் வாழ்ந்து அவர்களின் அனுபவங்கள் அனைத்தையும் அனைத்து மக்களும் அறிந்து கொள்ளும் வகையில் கட்டுரைகளாக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதால் தனியாக பாரம்பரிய அறிவு களஞ்சியம் உருவாக்கும் அவசியம் இயலவில்லை என்பதை மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் செல்வராஜ். பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சருடைய அறிவிப்புக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் பேரவைத் தலைவர்களே, துணை கேள்வியாக ஒரு கேள்வி. திராவிட மாடல் ஆட்சி தந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழகத்தின் முதல்வர், அந்த தமிழகத்தின் ஆட்சியிலே இன்றைக்கு ஏழை எளிய மக்கள், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களாம் நம்பிக்கை மிகுந்த ஒரு தலைவராக, முதல்வராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட கொங்கு மண்டல பகுதிகளிலே லட்சக்கணக்கான ஆதி திராவிட மக்கள் வசித்து வருகிறார்கள். அதில் ஊராட்சியின் வாரியாக தேவைக்கேற்ப இடங்களை கண்டறிந்து நபார்டு திட்டத்தின் மூலம் சமுதாய கூடங்கள் அமைத்து தரப்படுமா என்றும், அதேபோல மாநகர நகர பேராட்சி பகுதிகளில் உள்ள ஆதி திராவிட மக்கள் வசிக்கும் பகுதிகளில் சாலை, குடிநீர், மேல்நிலை தொட்டி, தெருவிளக்கு, சாக்கடை, பொது கலப்பட வசதியான மக்களுக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்ற பின் 44 சமுதாய நலக்கூடங்கள் சுமார் 42 கோடி செலவில் கட்டுவதற்கு அனுமதி வழங்கி அதில் 25 சமுதாய நலக்கூடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள சமுதாய நலக்கூடங்கள் விரைவில் கட்டி முடிக்கப்படும் தருவாயில் உள்ளது. பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பகுதிகளில் சமுதாய நலக்கூடங்கள் தேவை என்ற கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவுரையின்படி இந்த ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் இதுவரை இல்லாத வண்ணம் 120 சமுதாய நலக்கூடங்கள் சுமார் 100 கோடி செலவில் கட்டித்தரப்படும் என்று மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கோரியபடி கோவை, திருப்பூர், ஈரோடு ஆகிய கொங்கு மண்டல பகுதிகளில் ஆதி திராவிட மக்கள் அதிகமாக வசிக்கும் பகுதிகளில் தேவையான இடங்களை கண்டறிந்து சமுதாய நலக்கூடங்கள் அமைத்து தரப்படும் என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல முதலமைச்சர் அவர்கள் அயோத்திதாச பண்டித குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் என்ற திட்டத்தை சென்ற ஆண்டு அறிவித்திருக்கிறார்கள். ஊரக பகுதிகளில் 100 கோடி அளவில் இந்த உட்கட்டமைப்பு வசதிகளான ஏற்கனவே நம்முடைய துறையின் மூலமாக செய்யப்பட்டு வந்தாலும் சென்ற ஆண்டிலிருந்து நகர்ப்புறங்களிலும் பேரூராட்சி பகுதிகளிலும் சுமார் 100 கோடி அளவில் இத்தகைய அடிப்படையான சாலை வசதி, குடிநீர் வசதி, தெருவிளக்கு போன்ற வசதிகளும் செய்து தரப்படுகின்றது என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கே செல்வராஜ். நன்றி பேரவைத் தலைவர்களே. வினாக்கள் விடைகள் நேரம் முடிவுற்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.